வெல்கம் டு சாமேஸ் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிஸ்பியான வாழைப்பூ பகடா. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த கிறிஸ்பியான வாழைப்பூ பகோடா பார்க்குறதுக்கு முன்னாடி வாழைப்பூவில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? இந்த வாழைப்பூவில் விட்டமின்ஸ், ஃபைபர், பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இந்த வாழைப்பூ உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை நல்லாவே க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இது டயபெட்டீஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நீங்களும் உங்கள் உணவில் அடிக்கடி இந்த வாழைப்பூவை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வாழைப்பூ பகோடாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவை நான் ஒரு சிட்டிக்க மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். நம்ம இப்போ இந்த வாழைப்பூ ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு அதில் இருக்க இந்த ரெண்டு பார்ட்ஸை எடுத்துடணும். இது மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் இந்த பார்ட்டையும், நீட்டாக ஸ்டிக் மாதிரி இருக்கும் இந்த பார்ட்டையும் ரெண்டுத்தையும் எடுத்துருங்க. இது ரெண்டுமே நம்ம உணவில் சேர்க்கக்கூடாது, நம்ம உணவுக்கு கசப்புத்தன்மையை கொடுத்துரும். அதனால் இது ரெண்டுத்தையும் எடுத்துருங்க. அடுத்தது, நம்ம இந்த மாதிரி திக்காக இருக்க வாழைப்பூவை பயன்படுத்தக்கூடாது. நம்ம லேயராக பிரிக்கும்போது முதல்ல இந்த மாதிரி திக்காக இருக்கும் அதை பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறத மட்டும் பயன்படுத்துங்க. இப்போ நான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க வாழைப்பூவெல்லாம் மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா வெளியே வச்சா வாழைப்பூ கருப்பாயிடும். இப்போ நான் இதில் பொடியாக நறுக்கின வாழைப்பூவை சேர்த்துருக்கேன். அடுத்தது ரெண்டு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், அடுத்தது பொடியாக நறுக்கின இஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போது 2 டீஸ்பூன் சோம்பு இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தா போதும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. தண்ணி சேர்க்காமையே உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி பதம் கிடச்சிரும். வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும், உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி பதம் வந்துடும். இது மாதிரி நீங்கள் கரெக்டான பதத்தில் போட்டால் தான் பகோடா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அடுத்தது இந்த பகோடாவை பொறிக்க தேவையான அளவு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு பகோடாவை இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க. இந்த மாதிரி உதிர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி இதை பொறிக்கிறதுக்கு கடலெண்ணெயை பயன்படுத்தியிருக்கேன். கடலெண்ணெயில் பொறிச்சிங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கடலெண்ணெயிலையும் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பகோடா பொறிக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் வேக விடுங்க. இந்த வாழைப்பூ பகோடா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் வாழைப்பூ சேர்த்துருக்க மாதிரியே தெரியாது. உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பியான பகோடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சுவையாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம பகோடாவே ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வாழைப்பூலாம் நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் பகோடா போடும்போது ஒரே இடத்துல மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வேகாது. அதனால் நல்லா உதிர்த்து விட்டு இந்த மாதிரி போடுங்க, உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நான் மீதி இருக்க மாவெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி கரெக்டான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழைப்பூ பகோடா பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரொம்பவே டேஸ்டியான, கிறிஸ்பியான, ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ பகோடா கிடைக்கும். இன்னும் நீங்கள் இந்த வாழைப்பூவை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பூ பகோடா எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வாழைப்பூ பகோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வாழைப்பூ பகோடா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்